அனைவருக்கும் வணக்கம் நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி இருநூறு கோடி இருநூற்றி ஐம்பது கோடி இப்படித்தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான சர்க்கார் திரைப்படம் வசூல் சாதனை செய்ததாக ஊடகங்களில் பரபரப்பாக செய்திகள் பகிரப்பட்டு வந்தன ஆனால் உண்மை நிலவரமோ அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த சென்னை விநியோகஸ்தரான அபிராமி ராமநாதன் அவர்கள் தங்களுக்கு போட்ட முதல் மட்டுமே வந்துள்ளது லாபம் என்று எதுவும் இல்லை என தெரிவித்திருந்தார் நான் ஒரு ஓகே அந்த எனக்கு இதையடுத்து பேட்டியளித்த செங்கல்பட்டு திரையரங்க உரிமையாளர் ஒருவர் தங்களுக்கு சுமார் நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் சர்க்கார் படத்தினால் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தார் அப்போ செங்கல்பட்ட பொறுத்தவரைக்கும் சர்க்கார் இதுதான் உண்மையான நிலை பல விநியோகஸ்தர்கள் சர்க்கார் திரைப்படத்தினால் பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் இதனை நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் பணம் பெற்றுக்கொண்டு செய்திகளை பரப்பும் சிலரோ சர்க்கார் திரைப்படம் வசூலில் வரலாற்று சாதனை செய்ததாக கதை கட்டிவிட்டனர் இப்போது இன்னொரு அதிர்ச்சி செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது அதாவது சர்க்கார் திரைப்படத்தினால் விநியோகஸ்தர்களுக்கு மட்டும் ஏற்பட்டுள்ள மொத்த இழப்பு சுமார் ஐம்பது கோடி ரூபாயாம் இதனால் நொந்து போன விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கு நெருக்கடி கொடுக்க நஷ்டமடைந்த ஐம்பது கோடி ரூபாயையும் திருப்பித் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளாராம் கலாநிதி மாறன் உண்மையில் பார்த்தால் இந்த நஷ்டத்தை முழுக்க முழுக்க ஏற்க வேண்டியது நடிகர் விஜய்தான் படத்தை பார்த்தவர்கள் இது ஏ ஆர் முருகதாசின் படமே அல்ல என்கிறார்கள் அதற்கு காரணம் கதையில் விஜயின் தலையீடு அவரது அரசியல் ஆசை அதற்கு பலிகடாவாக ஏஆர் ஆர் முருகதாசை பயன்படுத்தி கொண்டார் என்றே சொல்ல வேண்டும் நான்கு படம் ஓடிவிட்டாலே தான் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்று கனவு காணும் திரையுலக அட்டை கத்திகளுக்கு இது சரியான பாடம்தான் நன்றி